தர்ஷனத்தை வெளில வந்துட்டாரு. அவர் வெளியே வந்தது எப்படி நீங்க பாக்குறீங்க? தர்ஷனை இது பண்ணது வந்து கேம்பிளிங் பண்ண மாதிரி இருக்குது. ஓட்டில் வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணாமல் அவங்களுக்கு ஃபேவராக பண்ணுறாங்களோ தோணுது. யாரையும் வெறுப்பேற்றுற மாதிரி அந்த பையன் இருந்தவரையும் உள்ளே அந்தளவுக்கு இல்லையே. திடீர்னு கமல் தாரி சொல்கிறார், எனக்கே அதிர்ச்சியாக இருக்குன்றாரு. நின்று போயிட்டு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, நான் நம்பலை. அது வந்து காசு கொடுத்து தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஓட்டு தான் போட்டோம், ஆனால் ஒரு ஓட்டு வீலை மக்கள் மசன்னும் கொஞ்சம் இடம் பிடிச்சிருக்கணும்னு கொஞ்சம் நினைக்கிறேன். தர்ஷன் வந்தது ரொம்ப தப்பு, யார் பண்ணது தெரில இந்த மாதிரி விஷயத்த. ஆனால் யாருமே அதுமாரி ஓட்டு போடல நாங்கள். ஆனால் வந்து நான் வந்து எதிர்பார்த்தது வந்து முகின் தான், ஆனால் தர்ஷன் தான் வெளியே வந்துட்டார். தர்ஷனுக்கு தான் ஓட்டு போட்டோம், பட் ஆனால் அவர் வெளில வந்துட்டார். எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, பிக் பாஸ் கொஞ்சம் ஃப்ராடாக இருக்குமோ. ஃபஸ்ட்டில் வர வர நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தோம். பிக் பாஸே அவர் தான் அப்படி தான் சொன்னார், என்னாலே முடியல அவர் வெளியே வருவார்னு அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு வந்து தர்ஷனை தான் பிடிக்கும், எங்கள் காலேஜ்லேயும் சரி. ஆனால் ஏன் தான் அவங்க வெளில போனாங்க தெரியல. அவங்க வெளியே கொண்டு வந்தது கரெக்டுன்னு தப்பாக கரெக்டாக நீங்கள் போய் தான் நினைக்கிறேன். ஏன்னா உள்ள என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியல. தப்புங்க, இவ்வளோ நாள் இருந்தார் அவரை ஃபைனலில் ஆட விட்டு பார்த்தோன்னா இது நல்லா விளாட்றவங்க தான் ஆட விடணும். தப்பாக கரெக்டானு சொல்லாத அளவுக்கு அவங்க உஷாராக அவங்க வந்துட்டு ஓட்டு அவங்க மக்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க உஷாராக தப்பிச்சுக்கிறாங்க. வேற யாராவது அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க, இவங்க தான் ஃபைனலிஸ் வரணும், இவர் டஃப்பாக இருக்கிறதுனால இவங்களை அனுப்பிச்சு விட்டு இவங்களை போடலான்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. பட் அவர் ஜெயிப்பாங்கன்னு எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. ஜெயி திடீர்னு அனுப்பிச்சிருந்தா ஏதோ ஒன்று உள்ள பாலிடிக்ஸ் வந்துருக்குல்ல. உள்ள பிக் பாஸ் போனால் பிக் பாஸ் வேலையை மட்டும் பார்த்தா பரவாயில்ல, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துருந்தாங்க. பிக் பாஸ் கொஞ்சம் ஃபேக்குன்றாங்க. ஓட்டிங் அடிப்படையில் அவங்கள எடுக்கல. சும்மா சொல்கிறாங்க, லாஸ்ட் இயர்லாம் எங்கே விளாடுச்சு, இல்லை கெவின் எங்கே விளாட்னாரு, இது ஒரு இது ஒரு சூதாட்டம் மாதிரி தான் இருக்குது. விஜய் டிவி வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த சூ கொண்டு போகிறாங்க தவிர மக்களோட ஓட்டிங்க்கு வேல்யூ கிடையாது. நம்பி தான் அவனை, வேறு வழி இல்லை. நம்மளை தான் இருந்தாலும் அவங்க அனுப்பிட்டாங்கல்ல, இதுக்கெடுத்து என்ன பண்ண முடியும். இப்போ தர்ஷினே வழி அனுப்பிட்டாங்க, வேறு யார் வின் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஐடியா இருக்கு. சாண்டி தான், சாண்டி தான் எனக்கு சாண்டி தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். சாண்டி தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். சாண்டி சரி, லாஸ்ட்லியா தான் எல்லாத்துமே லாஸ்ட்லியா தான் நினைக்கிறேன். நான் முகேன் தான் வரணும். சாண்டி சாண்டி லாஸ்ட்லியா முகேன் இல்லை சாண்டி. டிஆர்பி யாரால் இன்க்ரீஸ் ஆகுதோ அவங்க தான் வின் பண்ண நினைப்பாங்க.